துரைமுருகன் சொன்ன சீக்ரெட், சீனியர் லீடரையும் சமாளிக்கணும், வெளியில் எதிர்ப்பையும் சமாளிக்கணும், முடியுமா? ஒரு நிமிடம் யோசித்த முதல்வர். அமைச்சர் உதயநிதிக்கு இன்னமும் துணை முதல்வர் பதவி வழங்காததற்கு ஒரே ஒரு காரணம் அமைச்சர் துரைமுருகன் தான் என சிலர் பொதுவான கருத்தை சொல்லி வரும் நிலையில் மிகப்பெரிய அரசியல் புள்ளிகள் சொல்லி இருக்கும் விஷயம்தான் இப்போதைக்கு ஹாட் டாபிக். செய்திகளில் வெளியாகும் சிலவற்றை பார்த்து எனக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பார்கள் என இப்போதே சிலர் துண்டு போட்டு வைப்பதை பார்க்க முடிகிறது என உதயநிதி கிண்டலாக பேசி வந்தாலும், அதே நேரத்தில் திமுகவில் இவ்வளவு பெரிய சீனியராக இருக்கீங்களே, உங்களுக்கு துணை முதல்வர் பதவி கிடைக்காதா என்ற கேள்விக்கு பதிலளித்த துரைமுருகன், கொடுத்தால் வேண்டாம்னு சொல்ல போறேனா என நேரடியாகவே சொல்லிவிட்டார். இப்படியான நிலைகள் வேறு கட்சியாக இருந்தாலும் ஒரே சமூகத்தின் அடிப்படையில் நீண்ட கால நெருங்கிய நண்பர் என்ற முறையிலும் அமைச்சர் துரைமுருகனுக்கு ஆதரவாக களமிறங்கி உள்ளார் பாமக ராமதாஸ். அதாவது திமுகவில் உள்ள 131 சட்டமன்ற உறுப்பினர்களில் 23 பேர் வன்னியர்கள். மொத்தம் இருக்கக்கூடிய 34 அமைச்சர்களில் 3 பேர் மட்டும்தான் வன்னியர்கள். ஆனால் 17.55% கொண்ட வன்னியர்களுக்கு 6 அமைச்சர் பதவி கிடைத்திருக்க வேண்டும். ஆட்சி அதிகாரத்தில் தான் இப்படி என்றால் திமுக கட்சியில் கூட முக்கியத்துவம் இல்லை. வீரபாண்டி ஆறுமுகம், மதுராந்தகம் ஆறுமுகம், நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் எவ்வளவு அசிங்கப்பட்டு கஷ்டப்பட்டு போனார்கள். 1949 ஆரம்பிக்கப்பட்ட திமுகவில் கடந்த 70 ஆண்டுகளில் ஒரு தலைவர் பதவிக்கோ, பொருளாளர் பதவிக்கோ, செயலாளர் பதவிக்கோ ஒரு வன்னியரை கூட நியமிக்கவில்லை திமுக. ஆனால் 2018 ஆண்டு கலைஞர் மறைவிற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் துரைமுருகனுக்கு பொருளாளர் பதவி வழங்கப்பட்டது. ஆனால் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அவருக்கே தெரியாமல் தான் அவர் பெயரில் சில அறிக்கைகள் கூட வெளியாகிறது என ராமதாஸ் பேசியிருப்பது திமுகவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதே கருத்தை அதிமுக எடப்பாடியும் ஜெயக்குமாரும் கூட, திமுகவில் மூத்த முன்னோடிகள் பலரும் இருக்கும்போது உதயநிதிக்கு ஏன் துணை முதல்வர் பதவி தர வேண்டும் என கேள்வி கேட்டிருக்காங்க. ஒருவேளை இதையும் மீறி உதயநிதிக்கு இப்போது துணை முதல்வர் பதவி வழங்கினால் கட்சிக்குள் இருக்கும் சீனியர்களும் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள், வெளியில் உள்ள மற்ற கட்சியினரும் எதிர்ப்பாங்க. அதனால் முடிவை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் என முடிவு செய்து இருக்காராம் முதல்வர். அடடே, ரூட் அப்படி போகுதா? அப்போ விஜய் யாரோட கூட்டணின்னு தெரிஞ்சு போச்சு. என்ன அஜித் என்ட்ரியா? விஜய் கட்சி தொடங்கியாச்சு. அவருடைய ஆதரவு வரும் சட்டமன்ற தேர்தல்ல யாருக்கு இருக்கும், யாரோட கூட்டணி வைப்பார்கள் அப்படின்ற கேள்விக்கெல்லாம் இப்போ பதில் கிடைச்சிருச்சுனே சொல்லலாம். சினிமா மோகத்தால ஊறி போயிருக்க இன்றைய இளம் தலைமுறைய டார்கெட் செய்து செயல்பட்டு வரும் விஜய் தீவிர அரசியல்ல இறங்கியிருக்கிறாருன்னே சொல்லலாம். முன்னாடி ஒரு நேரத்துல நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு லெட்டர் பேட் மூலமா வெளிப்படுத்தியவர் அரசியலுக்கு வரும்போது மட்டும் நெற்றியில குங்குமம் தேவைப்பட்டிருக்கு. அடுத்தபடியா இதுவரைக்கும் யாருடனும் கூட்டணி வச்சுக்காம தேர்தலை சந்திக்காத சீமான் தம்பி விஜய் அழைச்சா செல்வேன் அப்படின்னு சொல்றதும், பதிலுக்கு சீமானுக்கு விஜய் வாழ்த்து தெரிவிப்பதும், இதுக்கு நடுவுல அதிமுகவுடன் விஜய் கூட்டணி வச்சா செயல்பட்டு வந்தா வரும் தேர்தல் நன்னடராக இருக்கும் அப்படின்னு பேச்சுவார்த்தை தொடங்கியதும் இப்ப இருக்கிற அரசியல் ட்ரெண்டிங்காவே இருக்குன்னே சொல்லலாம்.